ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ 2019 ஐபிஎல் ஏலமானது நடந்துச்சு. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது மோகித் சர்மா வந்து 5 கோடி ரூபாய்க்கு ஏலத்தில் எடுத்திருப்பாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகமானது ரசிகர்கள் கிட்ட எந்த வீரரை ஏலத்தில் எடுக்கலாம் அப்படின்னு வந்து கேட்டிருப்பாங்க. அதற்கு ஏராளமான ரசிகர்கள் யுவராஜ் சிங்கை வந்து ஏலத்தில் எடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் சிஎஸ்கே அணியானது யுவராஜ் சிங்கை வந்து ஏலத்தில் எடுத்திருக்க மாட்டாங்க. இதனால கடுப்பான யுவராஜ் சிங் ரசிகர்கள் எல்லாம் சிஎஸ்கே அணி நிர்வாகத்தோட ட்விட்டரில் பயங்கரமாக வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏராளமான பேர் தொடர்ந்து வந்து திட்ட ஆரம்பிச்சதுனால சிஎஸ்கே அணி நிர்வாகமானது ரசிகர்களை கூல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி மனதை திருடிவிட்டாய் அப்படின்ற படத்துலேருந்து ஒரு சீனை வந்து ட்விட்டரில் வந்து பதிவிட்டிருக்காங்க. அதில் வந்து வடிவேலு கூல் கூல் அப்படின்னு சொல்கிற மாதிரியான வீடியோ வந்து போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படியோ கடைசியில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணியானது யுவராஜ் சிங்கை வந்து ஏலத்தில் எடுத்துட்டாங்க. அதனால யுவராஜ் சிங் ரசிகர்கள் வந்து சமாதானம் ஆயிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.